ஆசிய கோப்பையுடைய 4வது லீக் போட்டியில் இந்தியா ஹாங்காங் அணிகள் மோதின. போட்டி டாஸ் வென்ற ஹாங்காங் அணி முதல்ல பந்து வீச தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணி முதல் லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியதால இந்த போட்டியில் ஹாங்காங்கை வீழ்த்தினால் அரையிறுதி உறுதியாகிவிடும் அப்படின்ற நிலையும் இருந்தது. இந்த போட்டியில் முதல்ல களமிறங்கிய இந்திய அணியுடைய ரோஹித் சர்மா 21 ரன்களும், அடுத்து KL ராகுல் 36 ரன்களும், விராட் கோலி 59 ரன்களும் ஆகியோர் நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தாங்க. தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் 26 பந்துகளுக்கு தலா 6 சிக்ஸர்கள், பவுண்டரிகள் உட்பட 68 ரன்கள் அடித்து அசத்தினார். இதனால இந்தியா 20 ஓவர்கள் 192 இலக்காகவும் வச்சாங்க. இலக்கு துருத்தி களமிறங்கிய ஹாங்காங்கனுடைய பாபர் ஹாயத் 41 ரன்களும், கேடிஷா 30 ரன்களும், ஷீஷன் அலி 26 ஆகியோர் மட்டும் ஓரளவுக்கு ரன்களை சேர்த்தாங்க. மற்றவங்க சொதப்பியதால ஹாங்காங் அணி 20 ஓவர்கள் 152 5 விக்கெட்டுகளை இழந்து 40 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியும் தழுவினாங்க. ஆவேஷ்கான் 4 ஓவர்கள் வீசி 53 ரன்களை கொடுத்தாரு. இது பலருக்கும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் வழக்கமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு. அப்போது பேச துவங்கிய ரோஹித் சர்மா, ஹாங்காங் இப்படி சவால் அளிக்கும் வகையில விளையாடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கல, நல்ல வேலை சூரியகுமார் யாதவ் நம்ம எல்லோரையுமே காப்பாத்திட்டாரு. துவக்கத்துல நாம் அடித்து விளையாடுறதுதான் நம்ம செய்த பெரிய தவறு. பவர் பிளேவுக்கு அப்புறம் ரன்னே செல்லல. இனி இப்படிப்பட்ட தவறு நடக்கவே கூடாது. ஆவேஷ்கான் இனமும் கொஞ்சம் தன்னுடைய பந்து வீச்ச மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர் ஏன் அரைசதம் போட்டாரு அப்படின்னு தெரியலனும் சொல்லியிருக்காரு. அதாவது ஆவேஷ்கான் 4 ஓவர்கள்ல 53 ரன்களை கொடுத்து இவரும் பவுலிங்ல அரைசதம் போட்டிருக்காரு. இதை தான் நம்ம ரோஹித் சர்மா இப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே 2வது இன்னிங்ஸ்ல குறைவான ரன்களை விட்டு கொடுக்க வேண்டும், முதல் இன்னிங்ஸ்ல குறைவான பந்துகள்ல அரைசதம் அடிக்க வேண்டும், இதுதான் பயன் தரும். அப்படி செய்யவில்லை அப்படின்னா அணியில இடத்தை தக்க வைப்பது கடினம் அப்படின்னு ரோஹித் சொல்லியதாக தகவலும் கிடைச்சிருக்கு. முதல் இன்னிங்ஸ்ல கோலி 40 பந்துகள்ல தான் அரைசதத்தை எடுத்திருக்காரு. அவரை மறைமுகமாக ரோஹித் விமர்சித்திருக்காரா, அணியில இடத்தை தக்க வைப்பது கடினம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கும் வகையில ரோஹித் பேசியது கோலி உள்பட அனைவருக்குமே ஆச்சரியமாகவும் இருந்தது. சரி, ஓகே, ரோஹித் பேசிய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.